भाषावेश वपु क्रियागुणकृतान् आश्रित्य भेदान् गतम् भावावेशवशात् अनेकरसतां त्रैलोक्ययात्रामयं नृत्तं निष्प्रतिबद्धबोधमहिमा यः प्रेक्षकश्च स्वयं सः व्याप्त अवनिभाजनं दिशतु वाह दिव्यः कपाली यशः. ஸோ போன கிளாஸில் நம்ம அந்த ஏழாவது காரியஸ்ய நிசம்சயம் ஆத்மஹேதோ சரூபதாம் ஹேதுபிஹி அபியுபேத்திய துக்கஸ்ய காரியம் சுகம் சுகம் ஆமனந்த ஸ்வேனைவ வாக்கியேன ஹதாக வராகாக அந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம் இல்லையா. மேலபடி அப்படி இப்படின்னு காது சாந்தம் பாபம் சாந்தம் பாபம்னு காதை மூடிக்கிறா. ஆ கபாலி சாந்தம் சாந்தம் பாபம் நகலு தே பாபா ஆக்ஷேப முகேன அபி அவிதாதும் அர்ஹந்தி ஏ பிரம்மச்சரிய கேச நிர்லோட்டேன மலதாரண போஜன வேளா நியம மலின பட பரிதானாதிபிஹி பிராணின பரிக்லேஷயந்தி தத்திதானீம் குதீர்த்த சங்கீர்த்தனோபாதாம் ஜிஹ்வாம் சுரையா பிரக்ஷாலயம் இச்சாமி. எப்படி பார், அதை வந்து இங்கே சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம்னு எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, இவள் வந்து பெருசாக ஒரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டா இல்லையா, சுக்கத்துலேருந்து துக்கம் வருதா துக்கத்துலேருந்து சுகம் வருதான்னுட்டோ, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே வந்து அவளுக்கு வந்து சரி வராது, புரியுறதா. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை இவாளை பொறுத்தவரை. அந்த வராகாவோட விஷயங்களே நல்ல விஷயம் இல்லை, அதனால் அவளும் சாந்தம் பாப்பங்கிறா. இந்த கபாலியும் சொல்கிறான், ந கலு தே பாப்பாக ஆக்ஷேப முகேனாப்பி அபிதார்த்தும் அர்ஹந்தி. இந்த பாப்பாகனா இந்த வராக்காக முன்னாடி சென்டென்ஸில் சொன்னோமே, அவள்லாம் வந்து என்னோடய முகத்தினால கூட அவள் என்னோடய வாயினால் கூட அவளை வந்து பற்றி நான் பேசவே கூடாது, அதுவே வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து என் வாயால் பேசுகிறதுக்கு அதெல்லாம் உகந்ததே கிடையாது. யார் எப்படிப்பட்டவா அவா அப்படின்னா, ஏ பிரம்மச்சரிய கேஷ நிர்லோட்டேன மலதாரணம். அவள் வந்து என்ன அப்படின்னா, அவள் வந்து தலையை வந்து கட் பண்ணிட்டுருவா கரெக்டாக, அந்த பிரம்மச்சரியங்கிறத கடைப்பிடிப்பா. மேலும் வந்து என்ன அப்படின்னா, அவள் வந்து தலைகளெல்லாம் வந்து ஒழுங்காக கட் பண்ணிட்டு க்ளீனாக இருப்பா, புரியுறதா. ஸோ அவள் வந்து என்ன அப்படின்னா, அவள் வந்து தன்னுடைய அவள் வந்து தே ப்ராக்டிஸ் த இது மெயின்லி வந்து அவள் வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பா. அதுக்கப்புறம் தலை வெட்டிக்கிறதுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அவள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மர ஊறி மாதிரி தானே போட்டுப்பா, அந்த மாதிரி வஸ்திரதாரணம் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் போஜனமுக்கு வந்து வேளா நியமம், இந்த டைமில் சாப்பிட்றது இதுக்கப்புறம் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்து நியமங்கள் இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி மலின பட பரிதானாதி பிகி, அதுக்கப்புறம் வந்து அழுக்கு க்ளோத்ஸை வந்து போட்டுருப்பா. இப்படி இருக்கிற இந்த பிராணினக பரிக்லேஷக யாந்தி, பரிக்லேஷயந்தி சாரி, இந்த மாதிரி பண்ணுறதுனால பிராணிகளை இந்த இவா வந்து இந்த செயின்ஸ் ஆர் ஹூஎவர் இட் இஸ் அந்த அவ அக்கார்டிங் டு கபாலின் அண்டு தேவசோமா அவெல்லாம் வந்து பாபம் செஞ்சவா. ஸோ அந்த பாப்பாக அவர்கள் வந்து இந்த மாதிரி மலின வஸ்திரம் போட்டுண்டு வேலை கரெக்டு வேலைக்கு இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு சாப்பிட்டுண்டு இந்த மாதிரி மற்ற ஜீவராசிகளை படுத்துறான்னு அர்த்தம். தேர் செட்டிங் அ நியமா, இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுனால அதுவே வந்து மற்ற பிராணிகளை கிளேஷம் பண்ணுற மாதிரி அப்படின்னு இவன் சொல்கிறான். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு போட்டுட்டோ இவா வந்து எல்லா ஜனங்களையும் பீடிக்கிறா அப்படிங்கிறத சொல்கிறான் இவன், புரியுறதா. தத் இதானீம் குதீர்த்த சங்கீர்த்தன உபகதாம் ஜிஹ்வாம் சுரையா பிரக்ஷாலயத்தும் இச்சாமி. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவளை பற்றி இப்போ நம்ம பேசினோம் இல்லையா, அதனால் என்னுடைய நாக்கை சுரையா அந்த சுறாபானத்தினால நான் வந்து அலம்பிக்கிறேன் அப்படிங்கிறான். அவளை பற்றி பேசுறது கூட அவனுக்கு பிடிக்கல. ஆமாம் ஆமாம், அதுக்கோசரமே நம்ம வந்து இன்னொரு சுர ஆபணத்துக்கு போனோம், கடைக்கு போவே ஆனோம் நம்ம ரெண்டு பேரும் அப்படிங்கிறா. அவ்வாறே ஆகட்டும், ரெண்டு பேரும் நகர்ந்து போறா. கபாலி அஹோ து கலு விமானசிகர விஷ்ராந்த கனரசித சந்திக்த மிருதங்க சப்தஸ்ய மதுசமய நிர்மாண மாத்திருக்காயமான மால்யாபணஸ்ய
குசுமசர விஜய கோஷணாயமான வர யுவதி காஞ்சீரவஸ்ய காஞ்சிபுரஸ்ய பராவிபூதி. ஸோ அந்த காஞ்சிபுரத்தினுடைய ஒரு பராவிபூதிகி அதை அந்த வந்து அதை அது அதில் இருக்கிற அந்த சமிருத்தியை வந்து வர்ணிக்கிறான் இந்த கபாலி. அதாவது அந்த சமிருத்தியை கவி வர்ணிக்கிறார் த்ரூ திஸ் கபாலி. புரியுறதா? ஸோ வந்து என்ன அப்படின்னா அஹோத்து கலு ஓஹோ அப்படின்றான். என்ன அப்படின்னா விமான சிகர விஸ்ராந்த கன ரசித சந்திக்த மிருதங்க சப்தஸ்ய. அங்கே வந்து மிருதங்கங்கள் வாசிக்கிறா, மிருதங்கள் மிருதங்கம் வாசிக்கிறாள். அதனுடைய அந்த சப்தத்தினுடையது எப்படி வந்து நினச்சிக்கிறா எல்லாரும் அப்படின்னா விமான சிகர விஸ்ராந்த கனரசித சந்திக்தம். ஸோ வந்து விமானம் அப்படின்னா அந்த கோவிலினுடைய அந்த விமானங்கள் சரியா, அதனுடைய விமானஸ்தி சிகரக அதனுடைய சிகரங்கள் தஸ்மின் விஸ்ராந்தக அதில் விஸ்ராந்தம் அதில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற கனம்னா மேகம், ரசித்தம்னா மேககர்ஜிதம்னு அர்த்தம் சரியா. ஸோ அந்த விமானத்தினுடைய சிகரத்தில் விசிராமம் பண்ணின்னு இருக்கிற மேகங்களினுடைய அந்த கர்ஜனங்கிற ஒரு சப்தத்தோட சந்திக்தம் அப்படின்னா ஒரு டவுட்டு, ஒரு குழப்பமாகுது, கன்ஃபியூஸ் ஆகுது. எதை? இந்த மிருதங்க சப்தசிய, மிருதங்கம் வாசிக்கிற சப்தம் கேட்குறது. ஆனால் அது எதால் கன்ஃபியூஸ் ஆறா அப்படின்னா அங்கே இருக்கிற விமானத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த மேகம் தான் கர்ஜிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆறா. மேலும் மது சமய நிர்மாண மாத்திருக்காயமான மால்ய ஆபணசிய என்ன எதோட அப்படின்னா அந்த மது சமயம் அப்படின்னாலே உனக்கு வந்து மது மாதம் வசந்த ரித்து. ஆனால் அங்கே இருக்கிற அந்த மால்ய ஆபணம் அந்த பூக்கடைகள் இருக்கு பாரு, அந்த பூக்கடைகளை பார்த்த உடனே மாத்திருக்காயமானம் அந்த மது சமய நிர்மாண மாத்திருக்காயமானசிய ஒரு சந்திக்தம். அதோட மது மாதம் வசந்த ருத்து தான் வந்துடுத்து, வசந்த ருத்துவே வந்து ஒரு ஆகாரமாக நிற்கிற மாதிரி இருக்குது. மாத்திருக்காயமானம்னா ஒரு மாடலுங்கிற மாதிரி சரியா. மாத்திருக்காங்கிறது இன்ஹெரிட்டட் ஃப்ரம் மதர்னு அர்த்தம் இன் ஜென்ரல். இந்த இடத்துல வந்து மது சமயம்ங்கிறது வசந்த ருத்து, அந்த மது சமயமே அந்த சமயசிய நிர்மாணம் அந்த சமயம் அந்த மது மாதமே அங்கே இருக்கிற மாதிரி ஒரு மாத்திருக்காயமான மால்யாபணசிய அதை வந்து ஒரு ஒரு அந்த மது மாதமே அதுவே ஒரு எம்பாடிமெண்ட் மாதிரி நிற்கிற மாதிரி அந்த அந்த மாலையினுடைய கடைகள் பூக்கடைகள்லாம் இருக்கின்றன. அந்த பூக்கடைகளை வசந்த ருத்து வந்துருத்துங்கிற மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிறான். புரியுறதா உனக்கு சொல்கிறது? அடுத்தது குசும ஷர விஜய கோஷணாயமான வர யுவதி காஞ்சி ரவசிய காஞ்சிபுரஸ்ய. ஸோ மேலும் என்ன அப்படின்னா குசுமஷார விஜய கோஷாயமான அங்கே இருக்கிற வர யுவதிகள் இருக்கா பாரு, அவளுடைய காஞ்சி அவளுடைய அந்த காஞ்சியில் இருக்கிற அந்த ரவசிய, அந்த ரவம்னா சப்தம், காஞ்சினா அவளுடைய ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்தினுடைய சப்தம் எப்படி இருக்குது அப்படின்னா குசுமசரங்கிறவன் மன்மதன், அவனுடைய விஜய கோஷணாயமான அந்த மன்மத்தனுக்கு அங்கே வந்து வெற்றி உண்டாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி இருக்குது அந்த யுவதிகளினுடைய காஞ்சிகள், அதனுடைய காஞ்சியினுடைய ரவங்கள். இப்படி இருக்கிற காஞ்சிபுரஸ்ய பராவிபூதிகி இந்த மாதிரி, அதாவது எல்லாமே சமிருத்தியாக இருக்குது அங்கே வந்து வசந்த காலம் இல்லாட்டியும் பூக்களினுடைய இது வந்து அந்த பூத்தோட்டத்தில் நிறைய இருக்குது. எப்பவுமே வந்து கலைக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அந்த மிருதங்க சப்தம்ங்கிறது மேக சப்தத்துக்கு ஈக்குவலான அந்த மேக கர்ஜனைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கர்ஜனை, அதுக்கு சமானமான ஒரு மிருதங்க சப்தம் அந்த மிருதங்க சப்தத்தை இந்த மேகமாக நினச்சிக்கிறா. புரியுறதா? மேகத்தினுடைய சப்தம்னு நினச்சிக்கிறா. ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அந்த பராவிபூதிகி இந்த மாதிரி ஒரு பராசம்பத்தோடு இங்கே இருக்குது இந்த காஞ்சிபுரம்ங்கிறது. புரியுதா? அபிச்சா மேலும் அபிச்சா அனதிசயம் அனந்தம் சௌக்கியம் அப்பிரத்யநீகம் சமதிகத சதத்வா மேனிரே என் முனீந்திராக ததிக நிரவசேஷம் திருஷ்டம் ஏதத் து சித்திரம் யதுத கரண போக்யம் காம போகாத்மகஞ்ச. இந்த திருஷ்டம் வந்து முதல்டா தானா? ஆமா ஆமா ஆமா. இங்கே நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு இதில் பிரிண்டில். அனதிசயம் அனந்தம் சௌக்கியம்
அப்ரத்யநீகம் சமதிகத சத்வாகா மேனிரே என் முனீந்திராகா, முனீந்திராகா என் மேனிரே. எதை வந்து இவாளெலாம் வந்து வசதியாக சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னா, அனதிசயம் அனந்தம் சௌக்கியம், சௌக்கியங்கிறதுக்கு தான் எல்லாமே போகிறது. என்ன இந்த சௌக்கியங்கிறது என்ன அப்படின்னா, அது அனதிசயம், அப்ரத்யநீகம், அனந்தம், அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட அந்த சௌக்கியத்தை சமதிகத சத்வாகா முனீந்திராகா எது மேனிரே, எது சௌக்கியம் மேனிரே. இந்த அனதிசயம் அப்படிங்கிறது அதிசயம்னாலே வசத்தின்னு அர்த்தம், அனதிசயங்கிறது நத்திங் இஸ் பியாண்ட் தட்னு அர்த்தம், அப்படி இருக்கின்றத வைகளாகவும், அனந்தம் அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லாததும், அப்ரத்யநீகம் அப்ரத்யநீகனா இன் ஜென்ரல் சத்ருன்னு அர்த்தம். இந்த இடத்துல அப்ரத்யநீக அப்படின்னா பாதரஹிதம்னு அர்த்தம், பாதரஹிதமாகவும் இருக்கின்ற அந்த சௌக்கியம், அந்த சௌக்கியத்தை, மேலும் அது அந்த சௌக்கியமத்தை யார் என்ன பண்ணா அப்படின்னா, முனீந்திராகா சமதிகத சதத்வாகா, பலவிதமான தத்துவங்களை அறிந்து கொண்ட, அதாவது இங்கே சொல்கிறது அவள் வந்து அந்த நித்திய சௌக்கியத்தை சொல்கிறார், புரியுறதா? அது வந்து அனதிசயம், அது அனந்தம், அதுக்கு ஒரு பாதம் இல்லை, அப்ரத்யநீகம் அப்படின்னு அந்த நிஜமான அந்த வேதாந்தத்தில் சொல்கிற சௌக்கியம், அந்த சௌக்கியத்தை எது எது சௌக்கியம் முனீந்திராகா மேனிரே சமதிகத சத்வாகா சமதிகத சதத்வாகா முனீந்திராகா, அறிந்து கொண்ட தத்துவங்களோடு இருக்கின்ற அந்த முனீந்திராகா அந்த முனிவர்கள் எது சௌக்கியம்னு மேனிரே, எதை வந்து அவள் சௌக்கியம்னு ஒத்துண்டாளோ அந்த சௌக்கியத்துக்கு இப்போ சொன்ன அப்ஜெக்டிவ் எல்லாமே சரியா. ஆனால் அவள் சொல்கிற சௌக்கியங்கிறது என்ன, அது வந்து இந்திரிய அகோச்சரம், இந்திரிய சம்பந்தத்தினால தான் உனக்கு வந்து ஆசைங்கிறது வருது, அதனால் இந்திரியத்தோட சம்சர்க்கத்தை விட்டுட்டு நீ வந்து உன்னோட ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும் இப்படிலாம் தான் அவள் சொல்கிறா. ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா, தத் இஹ, அது அவள் சௌக்கியம்னு எதை சொன்னாலோ அது நிரவசேஷம், மீதி மிச்சம் மீதி இல்லாமல் திருஷ்டம் ஏதது இங்கு பார்க்கப்படுகிறது என்ன. ஆனால் அதில் ஒரே ஒரு ஆச்சரியம், சித்திரம் தூ என்ன, அதில் ஒரே ஒரு ஆச்சரியம் என்ன, எதுவுத கரணபோக்கியம் காமபோகாத்மா, அவா சொல்கிற அந்த சௌக்கியம்ங்கிறது பியாண்ட் த சென்ஸ் ஆர்கன்ஸ், ஆனால் நான் இங்கே பார்க்குற இந்த சௌக்கியம் அப்படிங்கிறது கரணபோக்கியம், இந்திரிய போக்கியம், காமபோகாத்மகம், காமபோகாத்மகம், காமபோக நது ஞானேன போக்கியா, புரியுறதா? ஸோ அந்த மாதிரி இருக்குது இங்கே இருக்கிற இந்த சௌக்கியங்கள்லாம் அப்படிங்கிறான். அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், அவள்லாம் வந்து இந்திரிய நிகிரகம் பண்ணி மனசை கட்டுப்படுத்தி அப்படி தான் நீ சௌக்கியத்தை, அவள் சொல்கிறது அந்த எட்டர்னல் சுகத்தை, இவன் சொல்கிறது இந்த இருக்கிற அழியக்கூடிய சுகங்கள் இல்லையா. ஸோ அவன் வந்து அந்த போத ஸ்தித்தியில் இருக்கிறதுனால அவன் வந்து வாய்க்கு வந்ததை சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி அந்த முனிந்திரர்கள்லாம் சொன்னாலே சமதிகத்த சதத்வாகா முனீந்திராகா மேனிரே அப்படின்னு சொல்கிறாளே, அது வந்து இங்கே வந்து எனக்கு கரணபோக்கியம் காமபோகாத்மகம் ச, புரியுதா? ஸோ அந்த ப்ரோஸுக்கு வந்து சந்தேக அலங்காரம், இதுக்கு வந்து நிதர்சனம் எத்து தத்துன்னு சொல்லி சொல்லிடலாம் சரியா. மேலபடி எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தானே, இவன் இன்னும் அனதிசயம் அனந்தம்க்குலாம் டபுள் மீனிங் சொல்லவே இல்லையே. சௌக்கியம்ங்கிறது தான் அவனுடைய அர்த்த, ஆமாம், சௌக்கியம்ங்கிற ஒரு பதத்தினால இவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற, அவளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவள் சௌக்கியம்ங்கிறது அந்த எட்டர்னல் சுகத்தை சொல்கிறா, நித்திய சௌக்கிய சுகத்தை, இவன் வந்து இப்போ இருக்கிற இந்த வியாபாரிக சுகத்தை சொல்லிகிட்டு இருக்கான். வந்து இதில் இந்த இடத்த வர்ணிக்கிறதுல உதாத்த அலங்காரமும் சொல்லலாம் நம்ம, ஓகேவா? பகவதி வாருணி இவ அனவகீத மதுரா காஞ்சி, சரியா? அதாவது வாருணி அப்படின்னாலே வாருணி அப்படின்னு இருக்குல்ல, வாருணி ப்ளஸ் இவ, சரி, ஓகே, வாருணி அப்படின்னு போட்டால் அது வந்து சூரான் அர்த்தம் இல்லை என்ன, வாருணிஹி அப்படிங்கிறது அகஸ்திய முனிவர் வருணசி அபத்மியன் புமான், ஓகே. ஸோ இங்கே வந்து இவ சொல்கிற வாருணி வந்து இதுவாக தான் இருக்கணும், சுரா தான். ஸோ வாருணி இவ அனவகீத மதுரா காஞ்சி
அவகீதம் அப்படின்னாலே லோக அபவாதம்னு அர்த்தம். அனவகீதம் அப்படின்னா பிழையற்றதுன்னு அர்த்தம், ஃப்ளாலெஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த வாருணியை போல இந்த காஞ்சியானது அனவகீத மதுரா, ஒரு பிழையற்ற இடம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு காஞ்சி, நல்லா இருக்கிற ஒரு காஞ்சி இந்த வாருணி போல அப்படின்னு சொல்கிறா. மேலே கபாலி பிரியே பஷ்ய பஷ்ய ஏஷ சுராபணஹ யஜ்ஞவாட விபூதி மனுகரோதி அத்ரஹி கஜஸ்தம்போ யூபஹ சுரா சோமஹ ஷௌண்டாஹ ஷௌண்டஹ ஷௌண்டாஹ ரித்விஜஹ ஷௌண்டஹ ரித்விஜஹ ஷௌண்டாஹ ரித்விஜஹ சபகாஹ சமசாஹ சமசாஹ சூல்ய மாம்ச பிரபுதயஹ உபதம்சாஹ ஹவிர்விசேஷாஹ மத்தவச்சனானி யஜூம்ஷி கீதானி சாமானி உதங்காஹ சுர்வாஹ தர்ஷோக்னிஹி சர்ஷஹ அக்னிஹி சுராபாணாதிபதிஹி சுராபாணாதிபதிஹி யஜமானஹ. ஐயோ அப்பா, என்ன ஒரு தைரியம் வேணும் பேர் அவனுக்கு. அந்த அந்த காலகட்டத்தில் அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னா நீ யோசிச்சு பார்த்துக்கோ. பிரியே பஷ்ய பஷ்ய பாரு, ஏஷ சுராபானக யக்ஞவாட்ட விபூதிம் யக்ஞவாட்ட விபூதிம் அனுகரவுதி. இந்த சுராபானம்ங்கிறது யக்ஞவாட்டம் அப்படின்னாலே வாட்டக அப்படின்னாலே விருத்திஸ்தானம்னு அர்த்தம். சரியா? வட்ட ப்ளஸ் கை அங்கே. ஸோ இந்த சுராபானம்ங்கிறது இந்த யக்ஞவாட்டத்தினுடைய விபூதிம் அனுகரோதி. எப்படி வந்து ஒரு யக்ஞசாலா இருக்குமோ அதே மாதிரி இந்த இந்த ஒரு இந்த சுராபானம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறான். எப்படி அப்படின்னா, அத்ரஹி துவஜஸ்தம்பக, இங்கே வந்து சுராபானம் யக்ஞவாட்டம், இதில் வந்து துவஜஸ்தம்பக யூபக, அங்கே இருக்கிற அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு பாரு, ஒரு ஒரு ஸ்தம்பம் அங்கே இருக்குது அந்த இதில் ஆப்பணத்தில், அந்த சுராபானத்தில், சுர ஆப்பணத்தில். அது வந்து யூபக, யூபகங்கிறது சாக்ரிஃபிஷியல் போஸ்ட்டு, யூபாய தாருலாம் நம்ம படிச்சிருக்கோமே, அந்த இதுக்கோசரம் வைக்கிற அந்த ஒரு போஸ்ட் அங்கே இருக்கும் இதில், யக்ஞங்களில். ஸோ அப்படி வந்து இந்த இந்த துவஜஸ்தம்பமானது அந்த யூபம் மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற சுரா அப்படிங்கிறது சோமம். சரியா? சுராங்கிறது லிக்கரு, சோமங்கிறது அந்த யாகத்தில் யூஸ் பண்ணுற அந்த சோமரசம். அதுக்கப்புறம் ஷவுண்டக அப்படிங்கிறது, ஷவுண்டக அப்படின்னாலே மத்தகன்னு அர்த்தம். சரியா? ஷுண்டாயாம் மத்தியே ரதக, அந்த 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 ஷவுண்டகங்கிறவன் என்ன அப்படின்னா, அவன் தான் ரித்விக்கு அங்கே பண்ணுற அந்த இவர், அந்த காரியம் பண்ணுறவர் ரித்விக் அவர் தான். அப்புறம் சஷகாகா சமசாகா, அங்கே இருக்கிற அந்த கப்ஸெல்லாம் இருக்கு பார் குடிக்கிறதுக்கு, ஆவைகள் வந்து இவைகளுக்கு வந்து சமசாகானா இதர் லேடுன்னு சொல்லிக்கோ, இல்லைன்னா பவுலு அந்த மாதிரி. சூல்ய மாம்ச பிரபுதையாக உபதம்சாகா ஹவிர் விசேஷாகா, மேலும் என்ன அப்படின்னா, சூல்ய மாம்ச பிரபுத உபதே உபதம்சாகா அப்படின்னா, இந்த சூல்ய மாம்சம்னாலே என்னவானா, அது ஏதோ பக்காவாக ஏதோ ஒன்றுத்தில் போட்டு அந்த மாம்சத்தை வந்து குக் பண்ணுவானாம். இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு. அது வந்து மத்தியபான ரோச்சக பக்ஷ்ய திரவியமாக, குடிக்கும்போது சைட் டிஷ்ன்னு தெரியுமா, அதான் அது. இது வந்து இந்த இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் வே ஆஃப் குக்கிங். ஆமாம், அந்த சூல்ய மாம்சம்ங்கிறது அது வந்து இருக்கலாம் தெரியல எனக்கு, மத்தியபான ரோச்சக பக்ஷ திரவியம் அது. அதுதான் வந்து ஹவிர் விசேஷாகா, இங்கே இவாளுக்கு வந்து அந்த ஆப்லேஷன் அது கொடுப்பாலும்னு அவைகள் இங்கே. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, மற்ற வச்சனானி யஜூம்ஷி, ஒரு மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டடாக பேசுகிறா இல்லையா, அதுதான் வந்து யஜுர் மந்திரங்கள். கீதானி சாமானி, இவா ஏதாவது பாட்டு பாடுவாளாக இருக்கும் இந்த குடித்தவாள்லாம், அது வந்து சாம கீதங்கள் மாதிரியாம். உதங்காகா சுருவாகா, உதங்காகானா இட் இஸ் அ டைப் ஆஃப் அ வெசல் வேர் யூ போர் த லிக்கர், அதை போர் பண்ணி வைப்பாலாம், அது வந்து சுருவாகா. அந்த சுருவாகாங்கிறதுக்கு நான் ஜென்ரலி லேடல்னு சொல்கிறேன், பட் சல்லக்கின்னு பேர். சுராபானாதிபதிஹி தான் யஜமானர், அந்த யஜமானகன்னு ஒருத்தர் இருப்பாரோனோ அவர் தான் வந்து சுராபான அதிபதி. அப்புறம் தர்ஷகா அக்னிஹி, இவாளுக்கு இருக்கு பேர் அந்த தேர்ஸ்ட்டு குடிக்கணுங்கிறது, அது அந்த அந்த ஒரு தேர்ஸ்ட்டு தானே வந்து அவளை அந்த கடைக்கே அழிச்சுட்டு போகிறது.
குடிக்கணும் குடிக்கணும்னு அந்த அவளுக்குள்ள கூழ்ந்து விட்டு எரிகிற அந்த தாகம்ங்கிற ஒரு அக்னி, அது அதுதான் அக்னி இங்க. புரியுறதா? என்ன ஒரு கம்பாரிசன்ல இது வந்து டெஃபினட்டா வந்து இது ஸ்டேஜ் பண்ணும்போது கொஞ்சம் சிரிப்பு வரும் இல்லையா? ஆனா ஒரு ராஜா இவ்வளவு தூரம் வந்து பாமர ஜனங்களோட நடவடிக்கை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நமக்கும் ஒரு பாகம் இங்க இருக்கும்னு அர்த்தம். பிக்ஷ விபாகம் நமக்கும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றா. மேல கபாலி அஹோ தர்ஷனியானி பிரஹத மர்தல கர்ணானுகதானி விவிதா அங்கஹார வச்சன ப்ரூவிகாராணி உச்சிரித ஏகஹஸ்தாவலம்பித உத்தரியாணி விகலித வசன பிரதி பிரதி சமாதான க்ஷண விஷமித லயானி வியாகுலித கண்ட குணானி மத்த விலாச நிருத்தானி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த மத்த விலாச நிருத்தானி, இந்த மத்தத்தோட ஒரு 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 நாட்டியம் ஆடுறோம் பாரு. இந்த மத்த விலாசத்தினுடைய அந்த நிருத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப பார்க்க தர்ஷனியானி, அதுதான் மெயின். மத்த விலாசன்றத்தானி தர்ஷனியானி, இந்த மத்தத்தோட அந்த இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜில் வந்து ஒரு ஆடுறோம் பாரு, அது வந்து தர்ஷனியானி, பார்க்க வேண்டியவைகள். ஏன் அப்படின்னா, பிரஹத மர்த மர்தல கரண அனுகதானி, அந்த எல்லாம் வந்து அந்த மத்த விலாசன் நிறுத்தானிக்கு போகிறது. அடிக்கப்பட்ட அந்த மர்தலம்னா மிருதங்கம்ங்கிற மாதிரி, அந்த 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 டோலுன்னு வாழை அது, அதனுடைய துவனியினுடைய அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுறது. அப்புறம் விவித அங்கஹார வச்சன புருவிகாராணி, பலவிதமான அங்க ஷோயிங் த இது ஜெஸ்டர்ஸ், கைகால ஆட்டி டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் தன்னுடைய புருவங்களை தூக்கி காமிக்கிறது, அந்த மாதிரி பலவிதமான ஆக்ஷனை காமிக்கிறது. அப்புறம் உச்சரித்த ஏகஹஸ்த அவலம்பித உத்தரியாணி, ஒரு கையில் வச்சுட்டு இருக்கிறோம் அந்த ஏகஹஸ்த உத்தரியங்களை ஒரு கையில் பிடிச்சிண்டு டான்ஸ் ஆடுறது. அதுக்கப்புறம் விகலித வசன பிரதி சமாதான க்ஷண விஷமித லயானி, அதுக்கப்புறம் ஆடிண்டே இருக்கும்போது அந்த வசனம்ங்கிறது வஸ்திரம்ங்கிறது விகலிதம் நழுவி போயிடும். பிரதி சமாதான அதை திருப்பி பிடிக்கிறதுக்கோசரம் என்ன ஆகும் அப்படின்னா, க்ஷண விஷமித்த லயானி, ஒரு செகண்டு அவள் வந்து அந்த பீட்டை வந்து கோட்டை விட்டுருவாள். ஏன்னா அந்த துணியை பிடிக்க போகிறதுனால பீட்டை கோட்டை விட்டுருவா. இந்த மாதிரி வியாக்குலித்த கண்ட குணானி, பலவிதமான கண்டத்துக்கும் ஒரு ஸ்ரமம், இதனால் இப்படிப்பட்ட அதாவது பாடிட்டு இருக்கும்போதே அவள் வந்து ஆடிட்டு இருக்கும்போதே அவள் பாடலும் பாடிட்டு இருப்பாள். ஸோ அதனால் வியாக்குலித்த கண்ட குணானி, அவளுடைய கண்டங்களுக்கும் ஒரு வியாக்குலம் ஒரு கஷ்டங்கிறது வரும். அப்படி இருக்கின்ற இந்த மத்த விலாச நிருத்தியானி என்ன நிருத்தானி என்னது அப்படின்னா தர்ஷனியானி, பார்க்க வேண்டியவைகள் அப்படின்னு சொல்கிறான். புரியுறதா? மேலபடி வர்ணிப்பு வேற, நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு ரசிகரா அப்படின்னு வர்ணிக்கிற அவனை. அபாலி ஏஷா பகவதி வாருணி சசகேஷு ஆவர்ஜிதா, சரியா இல்ல வார்த்தை, சசகேஷு ஆவர்ஜிதா பிரத்யாதேச மண்டலானாம் அனுநய பிரணய குபிதானாம் பராக்கிரமோ யௌவனஸ்ய ஜீவிதம் விப்ரமானாம் கிம் பகுனா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஏஷா பகவதி வாருணி, வாருணிங்கிறது அந்த பானம் சுரா, அது வந்து என்ன அப்படின்னா சசகேஷு ஆவர்ஜிதா, சசகம்னா ஒரு கப்பு, கப்புக்குள்ளே இருக்காவோ பூந்துன்ட்ருக்கா. பிரத்யாதேஷக மண்டனானா, மண்டனம்னாலே உனக்கு வந்து அலங்காரங்கள்னு அர்த்தம். பிரத்யாதேஷகனா இது இருந்துட்டா வேறு எதுவுமே வேண்டாம், மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கிற அளவுக்கு இருக்கிற இந்த வாருணி. அப்புறம் அனுநயக பிரணய குபிதானாம், பிரணயம் அந்த பிரேம கலகத்தில் ஏதாவது ஒரு கோபம் வந்துடுச்சுன்னா இதுதான் ஹெல்ப் பண்ணும் அதை பின்தொடரத்துக்கு. பராக்கிரமாக யௌவனசியா, இதை போட்டுட்டான் ஒரு யௌவனம் அப்படின்னா அவனுடைய பலவிதமான பராக்கிரமங்கள் தெரிய வரும். ஜீவிதம் விப்ரமானானாம், ஸோ வந்து இதில் இந்த சுறா குடிக்கிறதுல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறான். புரியுறதா?
இது உல்லேகமா? ஆமாம், ஒரு சூறாக்கு எல்லாம் போகுது. ஒரே நிமிஷம், இந்த சுறாபானம்ங்கிறது என்ன அப்படின்னு ஒத்தொத்தருக்கா சொல்லிட்டு வரான். இது வந்து யௌவனசிய பராக்கிரம, அவனுடைய பராக்கிரமத்தை காமிக்கிறது. விப்ரமானாம் ஜீவிதம் வந்து இதில் விலாசத்தில் ஈடுபட்டுன்றவாளுக்கு இதுதான் உலகம், உயிர். அப்படி இருக்கிற இந்த வாருணி, அந்த வாருணியானவள் சசகேஷு ஆவர்ஜிதா, அதை வந்து சசகத்தில் விட்டு வச்சிருக்கா. சரியா? கிம் பகுனா, மேலபடி நித்யா த்ரிலோச்சன விலோச்சன பாவகேன பஸ்மீகிருதாம் மதன மூர்த்தி முதாகரந்தி ஸ்னேகாத்மிகா தத் அபிதாப வசாத் விலீனா சாயம் பிரியே மதயதி பிரசவம் மனம்சி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, த்ரிலோச்சன விலோச்சன பாவகேன பஸ்மீகிருதாம் மதனமூர்த்தி, மதனமூர்த்திம் மித்யா, அது எல்லாமே, அதாவது த்ரிலோச்சனான அந்த பரமசிவனுடைய மூணாவது கண்ணனுடைய அந்த நெருப்புனால அந்த மதனனுடைய மதனசிய மூர்த்தி, அந்த மதனனுடைய மூர்த்தியானது பஸ்மீகிருதாம் மதனமூர்த்தி, சரியா, அப்படின்னு உதாகரந்தி எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கா உலகத்தில் அது மித்யா. ஏன் அப்படின்னா, அந்த மூர்த்திகி, அந்த மதனமூர்த்தியானது என்ன, ஸ்னேகாத்மிகா தத் அபிதாபவசாத்து விலீனா சா இயம் பிரியே மதயதி பிரசபம் மனாம்சி. அந்த அந்த மதனமூர்த்தியானது அழிஞ்சு போயிடுத்து, பரமசிவனுடைய மூணாவது கண்ணுத்து கண்ணுலேருந்து வர அந்த அக்னி ஜுவாலையிலான பஸ்மீகிருதம் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பொய், இன்னும் இருந்துந்தான் இருக்குது அந்த மதனமூர்த்தி. ஏன் அப்படின்னா, ஸ்னேகாத்மிகா எல்லாம் அந்த மூர்த்திக்கு போகிறது. என்ன இங்கே மூர்த்திம் உதாகரத்தின்னு போட்டிருக்கார், பட் அந்த மூர்த்திகிங்கிறது ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால அதுக்கு எடுத்துக்கோ. அந்த அந்த மதன மூர்த்தியை மித்யாவாக உதாகரந்தி, அப்படி இருக்கிற அந்த மதன மூர்த்தியை, அந்த மதனம் ஸ்னேகம்ங்கிறது நம்ம ஆயுளுங்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு, ஸ்னேகாத்மிகா தது அபிதாப வசாத்து, அதனுடைய தாப வசத்தினால இன்னும் விலீனா, விலீனா அப்படின்னா ஒழுகுகின்ற அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சாயம் அந்த மதன மூர்த்தியானது மனாம்சி பிரசவம் மதயதி, நம்மளுடைய மனதை ரொம்ப ஃபோர்சிபிளாக இன்டாக்சிகேட் பண்ணி விட்டுறது. புரியுதா? மேலே தேவசோமா பகவன் யுஜ்யதே ஏதத் நஹி லோக உபகார நிரதஹ லோகநாதஹ லோகம் விநாசய. பெரிய ஞானத்தை சொல்லிட்டா, லோகத்துக்கு உபகார நிரதஹ, எப்பவுமே லோகத்துக்கு உபகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த லோகநாதனான பரமசிவன் லோகம் விநாசயதி, என்ன வந்து லோகத்தை வந்து அழிச்சிருவாரா, அதனால் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படிங்கிறான். நகி நகி லோகம் விநாசயதி உபௌ கபோல கபோல பட்டகம் குருதா, ரெண்டு பேரும் வந்து கன்னத்தில் போட்டுக்கிறான், இப்படி 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 அடிச்சுக்கிறான். ஆமாம், கபாலி தான், பவதி பிக்ஷாம் தேகி, பிக்ஷா குடு அப்படிங்கிறான். நேபத்தியத்துலேருந்து ஏதோ சவுண்டு வருது, இந்த பிக்ஷா எடுத்துக்கோ அப்படிங்கிறான். கபாலி ஏஷா பிரதிகிருஹாமி கபால, ஓ இப்போ வாங்கிக்கிறேன் பிக்ஷைய, என்னோட கபாலம் எங்க அப்படிங்கிறான். தேவசோமா அகமபி ந பஷ்யாமி, நானும் பார்க்கலையே இதை அப்படிங்கிறா. கபாலி தியாத்வா ஆ தஸ்மின்னேவ சுராபணே விஸ்மிருதம் இது தர்க்கயா பவது பிரதிநிவிருத்திய திரக்ஷாவஹா. ஸோ அந்த சுராபானம் போனோம் பாரு, அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பவது பிரதிநிவிருத்திய திரக்ஷாவஹா, போய் பார்த்துட்டும் போய் பார்க்கலாம் அங்கே அப்படிங்கிறான். தேவசோமா பகவன் அதர்ம கலு ஏஷா நல்ல வாக்கியம் அது இல்லை. பகவன் ஏஷஹ ஆதர உபநீதாயாக பிக்ஷாயாக அப்ரதிக்ரஹ அதர்மஹ கலு, ஆதரத்தோட மரியாதையோடு கொண்டு வரப்பட்ட அந்த பிக்ஷையினுடைய பிரதிக்ரகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அப்ரதிக்ரகம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அதர்மஹ கலு, மரியாதையோடு கொடுக்கப்பட்ட அந்த பிக்ஷையை வந்து நிராகரணம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறதுங்கிறது அதர்மம். யாராவது ஒருத்தர் ஒன்று கொடுத்தா அதை வாண்டான்னு சொல்லக்கூடாது.
இல்லையா? ஆதார உபநீதாயாக பிக்ஷாயாக அப்ரதிக்ரஹ அதர்மஹ கலு கிம் இதானிம் குருவஹ, என்ன பண்ணலாம் இப்போது அப்படிங்கிறான். ஏன்னா பிக்ஷ பாத்திரம் இல்லை கையில், ஆனால் யாரோ ஒருத்தர் பிக்ஷ கொடுக்க போகிறார், என்ன பண்ணலாம் இப்போது அப்படிங்கிறான். ஆ பாலி ஆபத் தர்மம் பிரமாணீகிருத்ய கோஷ்ருங்கேன பிரதிகிருஷ்யதா. ஆபத் தர்மத்தை பிரமாணமாக வச்சுண்டு கோஷ்ருங்கத்தினால இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ கையில் இல்லை நமக்கு கபாலம் அப்படிங்கிறா. தேவசோமா பகவான் ததா பிரதிகிருணா, வாங்கிக்கிறா அந்த இதுவை பிக்ஷைய. உபவ பரிக்ரம் பரிக்ரமிய அவலோகயதா. ரெண்டு பேரும் போயிட்டு சுற்றி போயிட்டு பார்க்குறா. கபாலி கதம் இஹாபின திருஷ்யதே, ஐயோ இங்கேயும் இல்லையே என்னுடைய கபாலம். விஷாதம் மாஹேஸ்வராஹ அஸ்மதீயம் பிக்ஷாபாஜனம் இஹ பவத்பிஹி கிம் திருஷ்டம் கிம் ஆஹுஹு பவந்தஹ நகலு வயம் பஷ்யாமஹ இதி ஹா ஹதோஸ் திரஷ்டம் மே தபஹ கேன அஹம் இதானீம் கபாலி பவிஷ்யாமி. ஓஹோ கஷ்டம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, போஹோ போஹோ மாஹேஸ்வராக, அங்கே இருக்கிறவா நிறைய பேர் போயின்னு இருக்கா, அவகிட்ட கேட்குறான் அஸ்மதீயம் பிக்ஷாபாஜனம் இஹ பவத்பிஹி கிம் திருஷ்டம், என்னுடைய அந்த பிக்ஷாபாஜனம் நான் எதில் எந்த தட்டில் வச்சு சாப்பிடுவேனோ அதை நீங்கள் பார்த்தேடா. கிம் ஆகூர் பவந்தா, அது இந்த ஆகாஷத்தில் பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன சொன்னேள், நகலு வயம் பஷ்யாமக, நாங்கள் பார்க்கல நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆ ஹதோஸ்மி, நான் போயிட்டேன். பிரஷ்டம் மே தபா, என்னோடய தபஸுங்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. கேனாகம் இதானிம் கபாலி பவிஷ்யாமி, அவனுக்கு வந்து கபாலக அசி அஸ்தி இத்தி கபாலி, அந்த கபாலம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு வந்து கபாலிங்கிற ஒரு புனைப்பெயரே வந்திருக்கு. அதனால் அகம் இதானிம் கபாலி கேன பவிஷ்யாமி, எதனால் ஆகுவேன், போஹோ கஷ்டம் அப்படிங்கிறான். மேலப்படி குடிக்கிறது போஜனம் சாப்பிடுறது சயனம் அதுலயும் நிதாந்தம் உபகிருதம் சுச்சினா, சுச்சிங்கிறது பியார்னு அர்த்தம், சுச்சினா இந்த புண்ணியமான இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு வஸ்துவினால என் கூடையே அது இருக்கப்பட்டது. தஸ்ய அத்திய மாம் வியோக சன்மித்திரஸ்தேவ பீடயதி, என்னை விட்டு இப்போ அது பிரிஞ்சு கொடுத்தோனோ அது எது மாதிரி இருக்குன்னா, ஒரு சன்மித்திரன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு என்ன ஒரு பீடா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் எனக்கு இருக்குங்கிறான். லிட்ரலி அந்த அந்த இன்டாக்சிகேட்டட் அந்த மதத்தை அந்த மத்தத்தில் இருக்கிறவா எப்படி பிஹேவ் பண்ணுவா அதே மாதிரி வர்ணிச்சிருக்க. படி பதிதா பதிதா சிரஸ்தாரணம் ரூபயித்வா பவது அஸ்தி லக்ஷண மாத்திரம் ந முக்தோஸ்மி கபாலி சந்நியாயாஹ உத்திஷ்டதி. ஸோ பதிதா சிரஸ்தாரணம் ரூபயித்வா, தலையில் அடிச்சுண்டு கீழே விழறான் பவது, இருக்கட்டும் அஸ்தி லக்ஷண மாத்திரம், இந்த லக்ஷண மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னா ந முக்தோஸ்மி கபாலி சந்நியாயா, எனக்கு வந்து அந்த கபாலிங்கிற பேர் வந்து என்னை விட்டுட்டு போயிடாது. இப்போ இந்த இந்த இது போயிடுத்துங்கிறதுனால அந்த கபாலிங்கிற ஒரு வா ஒரு 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 நேம்ங்கிறது எனக்கு போகாதுங்கிறோம். புரியுறதா? அதனுடைய அந்த லக்ஷண மாத்திரம் துஷ்டத்து என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறோம். தேவசோமா பகவன் கேனகலு கிரகீதம் கபாலம், யாரு தூக்கின் போயிட்டா உன் கபாலத்தை அப்படிங்கிறா. கபாலி பிரியே தர்க்கயாமி சூல்ய மாம்ச கர்ப்பத்வாத் சுனாவா சாக்கிய பிக்ஷுனாவா. பாவம். ஸோ சூல்ய மாம்ச கர்ப்பத்வாத், அதில் வந்து அந்த சூல்ய மாம்சம் அந்த சைட் டிஷ் பார்த்தோமே அந்த தட்டில் அது இருந்ததுனால ப்ராபப்ளி நாய் தூக்கின்னு கொடுத்தோ இல்லை அந்த சாக்கிய பிக்ஷு கடை எடுத்துன்னு போயிட்டாலோன்னு நான் தர்க்கயாமி அப்படிங்கிறான். இதில் அவாளனுடைய ஸ்திதி அந்த காலத்தில் எப்படி இருக்குங்கிறது சொல்லப்படுறது இல்லையா. தோ இந்த மகேந்திர பல்லவர் பல்லவர்கள் வேறு பேட்டர்னைசிங் கொஞ்சம் அதுக்கப்புறம் இதெல்லாம் புத்திசம்லாம் இது பண்ணின்னு தானே இருந்தா இல்லையாவா. இருந்தாலும் அந்த டைமில் அந்த பௌத்த பிக்ஷுனாலே ஒரு ஒரு பயங்கரகங்கிற ஒரு இதில் தான் இருந்தது இல்லையா. பொன்னியின் செல்வெல்லாம் அப்படி தானே வரும். மேலே படி. தேவசோமா தேனகி அன்வேஷண நிமித்தம் சர்வம் காஞ்சிபுரம் பரிபிரமா. ஸோ வந்து அன்வேஷண நிமித்தம் அந்த தட்டை தேடும் பொருட்டு ஃபுல் காஞ்சிபுரத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்குறோம். கபாலி பிரியே ததா அப்படின்னு விட்டு உபவ பரிக்ராமதா தத்த பிரவிசதி சாக்கிய பிக்ஷு பாத்திரஹஸ்தா. இதோட நிறுத்திக்கிறேன்.